சாரமேடு பகுதியில் தாமுமுக சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மூலிகைட்டி வழங்கப்பட்டது. கோவை வடக்கு மாவட்டம் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 75வது வார்டு கிளை மற்றும் மாவட்ட இளைஞரணி இணைந்து பொதுமக்களுக்கு மூலிகைட்டி, முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வு தாமுமுக மாமாக கிளை தலைவர் சிக்கந்தர் தலைமையிலும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மைதீன் முன்னிலையிலும் நடைபெற்றது. வார்டிற்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக கபசுர குடிநீர் வழங்கும் திட்டத்தை தாமுமுக மாமாக மாவட்ட தலைவர் இ அகமது கபீர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இந்நிகழ்வில் தாமுமுக மாவட்ட செயலாளர் முஜிஃபுர் ரஹ்மான், மாவட்ட துணைத் தலைவர் சிராஜுதீன், தாமுமுக மாவட்ட துணை செயலாளர் ஆஷிக் அகமது, எஸ்எம்ஐ மாநில துணை செயலாளர் கோவை அம்ஜத், மாமாக மாவட்ட துணை செயலாளர் பஷீர், தாமுமுக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கவிஞர் ஹக், கிழக்கு பகுதி மாமாக செயலாளர் ரஃபீக், கிளை நிர்வாகிகள் சிங்கம் இப்ராஹிம், சலீம், அக்பர் அலி, ஷெரீப், சதாம், நாசர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இதில் மூலிகேட்டி 600 பேருக்கும் கபசுர குடிநீர் 1500 பேருக்கும் வழங்கப்பட்டது. அகமது கபீர், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், கோவை மாவட்ட தலைவர். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சஃபா கார்டன் பகுதியிலே இன்றைய தினம் கொரோனா நோய்க்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கபசுர குடிநீர் வழங்குதல், முகக்கவசம் வழங்குதல், மக்களுக்கு மூலிகை டீ வழங்குதல் போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிளையிலும் தொடர்ந்து தினசரி ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வருகிறோம். அது மட்டுமின்றி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோவையில் கொரோனாவால் மரணமடைந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த கொரோனாவால் மரணமடைந்தவர்களை இதுவரைக்கும் கோவையிலே மட்டும் 350 மேற்பட்ட உடல்களை எடுத்து நல்லடக்கம் செய்து வருகின்றோம். தொடர்ந்து இந்த பணிகளை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் கொரோனா தொடங்கியதிலிருந்து செய்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மனிதநேய சேவைகளை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு பகுதி வாரியாக அனுதினமும் இந்த பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம்.